Good afternoon, students. We shall continue translation studies. So, translation studies la innoru difficult area. We are discussing that translating literary text, translating literature is the most difficult area in any translation, any document of translation, any text of translation. So, how literature translation is the most difficult area? So it is because of linguistic indeterminacy. Okay, the problems of translation are greatly enhanced by linguistic indeterminacy. Okay, which means instability of meaning. The meaning is not stable. In case of law or in case of any financial document, newspaper article. So we have a clear cut meaning, but in case of literature, we don't have a clear cut meaning. Okay, how do we get? We fail to get a clear cut meaning? There is a joke. மறுபடியும் நான் தெளிவாக சொல்கிறேன், லிட்ரேச்சர் டிரான்ஸ்லேஷன் என்பது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டானது. இலக்கியங்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா லிங்குவிஸ்டிக் இன்டிட்டர்மினன்சி. ஓகே, லிங்குவிஸ்டிக் இன்டிட்டர்மினன்சி அப்படின்னா இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் மீனிங். ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் வந்து ஸ்டேபிளாக இருக்காது, அண்ட் இப்போ நிறைய மீனிங் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறது தான் அழகை தருது. லிட்ரேச்சர்னு எதை சொல்கிறோன்னா ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் வந்து நிறைய அர்த்தங்களாக மாறும்போது தான் அதுக்கான அழகே வருது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இதை வந்து எப்படி டீல் பண்ணலாம்? லிங்குவிஸ்டிக் இன்டிட்டர்மென்ஸுக்கு நான் வந்து இப்போ சில இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் வந்து இப்போ சொல்ல விரும்புகிறேன். லெட் மீ கிவ் யூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் இன்டிட்டர்மென்சி. தமிழ் என்ன பண்ணு தெரியல, ஆனால் செந்தில் கொண்டமணி ஜோக்கு தான் அது. ஏதோ பில்லி துணி வைக்கிறதுக்காக சுடுகாட்டுக்கு போவாங்க. ஓகே, பேய் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஓடுவாங்க. ஸோ ஏதோ கவுண்டமணி வந்து செந்தில் கிட்ட வந்து அப்படியே ஓடு அப்படின்னு சொல்லுவார். அண்ட் சொல்லும்போது செந்தில் ஓடுற வழியில் வந்து மண்டை ஓடு இருக்கும் அது. ஓகே, அண்ட் செந்தில் ஓடுற வழியில் வந்து மண்டை ஓடு இருக்கும். அதை பார்த்து பயந்து வந்து செந்தில் வந்து ஓடு ஓடு அப்படின்னு கவுண்டமணி கிட்ட கத்துவார். பட் உடனே கவுண்டமணி வந்து இப்போ நானும் அதான் சொல்கிறேன் ஓடு ஓடுன்னு, அண்ட் செந்திலும் அதே இப்போ ஓடு ஓடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ இந்த ஜோக் வந்து பேசிக்காக எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, வாட் இஸ் இட், ஓடு அப்படின்ற வார்த்தைக்கு வந்து ரெண்டு அர்த்தம் வருது. ஓகே, ஒன்று அந்த மண்டை ஓடு, இன்னொன்று ஓடுற ஓடு அது. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் நிச்சயமாக அந்த ஜோக் வராது அது. ஓகே, ஸோ ஐ மீன் படமாக பார்க்கும்போது விஷயம் பார்க்கும்போது ஜோக்காக இருக்கும். பட் இதை இங்கிலீஷில் சப்டைட்டிலாம் வச்சு எதை இது பண்ணால் அந்த ஜோக் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர் தான் அது. ஓகே, ஏன்னா தமிழில் ஓடுன்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் வருது, பட் இங்கிலீஷில் ரன்ன்ற வார்த்தைக்கு ரன் அப்படின்ற வார்த்தை அந்த அர்த்தத்தை தவிர வேறு எதுவும் வர்றது இல்லை அது. ஸோ அது ஒரு ஃபெயிலியராக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஜோக்க இது வந்து ஜோக்காக டிஎல் ரீடர்ஸுக்கு வந்து இப்போ இது வந்து ஜோக்காக கொண்டு போகிறது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. ஸோ இட் இஸ் அன்டிரான்ஸ்லேட்டபிள், இது அன்டிரான்ஸ்லேட்டபிள் அட் எ ஜோக். ஒரு ஜோக்காக இது வந்து இப்போ அன்டிரான்ஸ்லேட் பண்ண டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அண்ட் லெட் மீ கிவ் யூ அனதர் எக்ஸாம்பிள். நாம் வந்து நம்ம கல்ச்சர், அதனால தான் கல்ச்சரல் டிரான்ஸ்லேஷன் பற்றி அதிகமாக சொல்லியிருப்பேன், கல்ச்சரல் ரெஃபரன்ஸ் வந்து அதிகமாக சொல்லியிருப்பேன். நம்ம கல்ச்சரை பற்றி இப்போ நம்ம கல்ச்சரை வந்து இப்போ நான் வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ வரேன், இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்றப்ப சரி ஓகே டீ காஃபிலாம் குடிச்சிட்டு கிளம்பும் போது நான் என்ன சொல்கிறேன்னா வரேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, நான் வரேன் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பி போயிடுவேன் அது. ஓகே, இல்லை ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில ஏரியாஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இப்படி ஒரு சீன் இருக்கு, ஒரு நாவலில் வந்து இருக்கு, ஏன் போயிட்ரியிலே இப்படி ஒரு சீன் இருக்கு. அண்ட் ஒரு கேரக்டர் வந்து ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் வீட்டுக்கு போகுது, அந்த கேரக்டர் வந்து அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது போயிட்ரியிலையோ சரியில்லை இந்த ட்ராமா நாவல் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த கேரக்டர் சொல்லும்போது இப்போ போயிட்டு வரேன் அல்லது வரேன் அப்படின்னு இப்போ சொன்னால், அண்ட் இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது லெட் மீ
லெட் மீ டேக் ஏ லீவ் ஐ வில் லீவ் அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதான் கரெக்ட். ஓகே, இப்போ வரேன் அப்படின்னு வார்த்தைக்கு தமிழில் டிக்ஷனரி எடுத்து இது பண்ணால் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அந்த வார்த்தைக்கான கரெக்டான ட்ரான்ஸ்லேஷன் கம். ஓகே, இப்போ இது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஐ வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பினா டிஎல் ரீடர்ஸுக்கு வந்து ஒன்றுமே புரியாதது. ஓகே, ஸோ இப்போ இந்த வார்த்தைக்கான அர்த்தம் வரேன் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் கம் தானே அப்போ அர்த்தம். ஸோ கம்முன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தப்பாக போகுது. ஓகே, இது லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது. ஓகே, லிட்ரேச்சர் கல்ச்சரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ லெட்ஸே வரேன் அப்படின்றக்கான அர்த்தம் வந்து வரேன் அதுதான் அது அர்த்தம் தமிழ் டிக்ஷனரி எடுத்தாலும் அதுதான் அது. பட் கல்ச்சரில் வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க அது. அது தமிழ்நாட்டு கல்ச்சர். தமிழ்நாட்டு கல்ச்சரில் வந்து இப்போ வீட்டை விட்டு கிளம்பும் போது அண்டு போகிறேன்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அண்ட் நான் வந்து போகிறேன், நான் உங்கள் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன், என்ன சார் போகிறேன்னு சொல்கிறீங்க, போயிட்டு வரேன்னு சொல்லுங்கள் சார், வரேன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் வந்து பார்ப்போம். ஸோ தமிழியன்ஸ் வந்து சென்டிமெண்ட்டுக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஆனால் இங்கிலீஷ்காரங்க சென்டிமெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் போகிறேன் அப்படின்னு இப்போ சொன்னால் அப்போ போகிறேன்னா மறுபடியும் இப்போ எங்கள் வீட்டுக்கு வரமாட்டிங்களா அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. அது ஒரு சென்டிமெண்ட், நீங்கள் திரும்ப என் வீட்டுக்கு வரமாட்டிங்களா அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் வந்து அட்டாச் ஆகுது. பட் இந்த சென்டிமெண்ட்லாம் இப்போ இங்கிலீஷ்காரனுக்கு கிடையவே கிடையாது. ஓகே, ஐ வில் டேக் எ லீவ், ஐ வில் லீவ் யுவர் ஹோம். ஓகே சார் போங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு போய்விட்டு போகிறீங்க, சரி ஓகே போங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் போயிட்டே இருக்கோம். பட் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இந்த சென்டிமெண்ட் அப்போ அதிகம். ஸோ இப்போ தமிழ் கல்ச்சர்லேயே இருக்குது. ஸோ ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு வராங்க, அவங்க வந்து கிளம்புறாங்க அப்படின்னா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லணும். அண்ட் நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா இப்போ நானாக கிளம்பி போகணும். அது நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. அது இப்போ நீங்கள் யாரும் சொல்லவும் மாட்டீங்க. அது நீங்கள் ஓகே இப்போ டீ கா எங்கள் என்னை வந்து பார்த்துட்டீங்க, டீ காஃபிலாம் குடிச்சிட்டுங்க, நீங்கள் எங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறது வந்து தமிழர் பண்பாடாக இருக்காது, தமிழன்ஸ் கல்ச்சராகவே இருக்கவே இருக்காது அது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் கல்ச்சர். இந்த கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அது. அண்ட் அவங்க கல்ச்சரில் அதெல்லாம் கிடையாது. ஓகே, ஐ ட்ராங்க் காஃபி, லெட் மீ டேக் எ லீவ், லெட் மீ லீவ் யுவர் ஹோம் அப்படின்னு ஓகே யூ லீவ் யுவர் ஹோம் அப்படின்னு இங்கிலீஷ்காரன் கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் தமிழ் கல்ச்சரில் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இப்போ வந்து இதை இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஓகே சரி நான் வரேன் அப்படின்னு கந்தன் இப்போ நான் வருகிறேன் அப்படின்னு இப்போ வருகிறேன் என்று கூறினான். கந்தன் அந்த அவன் வீட்டை விட்டு கிளம்பி சென்றான் அப்படின்னு அப்போ இருக்குது அப்படின்னா கந்தன் செட் ஐ வில் லீவ் யுவர் ஹோம், ஹீ லெஃப்ட் த ஹோம். இப்படி தான் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஓகே, வரன்ற வார்த்தைக்கான அர்த்தம் வேற அது. பட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அது ரியல் சென்ஸ் சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்குறாங்க. ஸோ சென்ஸ் என்னன்னா அவன் வீட்டை விட்டு கிளம்பி போனா அப்படின்னு பார்த்தா இங்கே சென்ஸ் அது. ஓகே, ஸோ லிட்ரேச்சரில் கல்ச்சரில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால தான் லிட்ரேச்சர் டிரான்ஸ்லேஷன் என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டிடர்மன்சி இன் மீனிங். வரன்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து கம் தான் அது. ஓகே, அதுதான் தமிழ் டிக்ஷனரி இருக்கும். ஆனால் அந்த ஸோ அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து இட் இஸ் இன்டிடர்மினட், ஸ்டேபிளாக இல்லை அது. ஓகே, ஸோ அதனால கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் லிட்ரேச்சர் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இப்போ ஸோ அதனால லிட்ரேச்சர் ட்ரான்ஸ்லேஷன் என்பதை நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, லெட் மீ கண்டினியூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.